சூப்பரா வணக்கம் வணக்கம். நம்ம மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாங்காய் சாதம். நம்ம சேனல்ல யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்போ மாங்காய் சாதம் செய்யறதுக்கு 1/4 கிலோ அரிசி எடுத்து குக்கர்ல சாதமா வச்சு வச்சிருக்கேங்க. இப்ப இந்த சாதத்தை அகலமான பவுல்ல கொட்டிடலாம். சூடா இருக்கிற இந்த சாதத்து மேல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்ப இந்த சாதத்தை நல்லா உடைச்சு கொடுங்க. நான் சாப்பாடு வேக வைக்கும் போதே அதுல கொஞ்சமா எண்ணெயும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டங்க. அப்பதான் சாதம் ஒன்னோட ஒன்னு ஒட்டாது. சூடா இருக்கும் போதே நம்ம எண்ணெய் ஊத்தி இப்படி கிளறி கொடுத்தா கட்டியாகாம இருக்கும். நான் எடுத்திருக்கிற அரிசி சோனா மசூரி அரிசி, ஸ்டீம்டு ரைஸுங்க. நீங்க சாதாரணமா எதுல சாதம் வைப்பீங்களோ அதுலயும் நீங்க இப்ப நான் செய்யற மாதிரியே செய்யலாம். சாதம் இப்படி ஆறட்டும், ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். மாங்காய் சாதம் செய்யறதுக்கு ஸ்பெஷலா ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. 3 டீஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். மாங்காய் சாதம் கொஞ்சம் புளிப்பா இருக்கும், அதுக்கு நம்ம இந்த மாதிரி மசாலா அரைக்கும் போதும் ரொம்ப சுவையா இருக்கும். எப்பயும் செய்யறதை விட டிஃப்ரெண்டா இருக்கும். இதுலயே 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கலாம். ஜீரகம் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக போடணும், அதனால கம்மியா போடணும். 1 டீஸ்பூன் மல்லி விதையும் போட்டுக்கலாம். இதோடைய மீடியம் சைஸ் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். 8 பல்லு பூண்டும் போட்டுக்கலாம். பூண்டு விருப்பம் இல்லாதவங்க போட வேண்டியதுல, பட் போட்டீங்கன்னா பட் எப்பயும் செய்யறதை விட ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல நல்லா இருக்கும். அடுத்தது 2 பழுத்த மிளகாயா எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட பழுத்த மிளகாய் இல்லைன்னா 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பட் பழுத்த மிளகாய் போடுறதுதான் இந்த ரெசிபியோட ஸ்பெஷலேன்னு சொல்லுவேன். இந்த மிளகாய்க்கு ஒரு வாசம் வரும், அது ரொம்ப சூப்பரா இருக்கும். இது எல்லாத்தையும் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பா அரைச்சிக்கணுங்க. இப்ப அரைச்ச மசாலாவை அப்படியே ஒரு பக்கம் வச்சிருங்க. மாங்காய் சாதம் செய்யறதுக்கு குண்டு மாங்காய் மீடியம் சைஸ் எடுத்திருக்கங்க. இது நல்லா புளிப்பா இருக்கிற மாங்காய். இவன் நீங்க கிளிமுக்கு மாங்காயில கூட செய்யலாம். இப்ப இந்த மாங்காய கட் பண்ணி துருவி எடுத்துக்கலாங்க. இந்த மாங்காய் உள்ள பார்த்தா பழுத்த மாதிரி இருக்கும், ஆனா பழுக்கல. இதோடைய கலர் அந்த மாதிரி. மாங்காய் சாதத்துக்கு பச்சை மாங்காயா இருக்கணும், உள்ள பழுத்துருச்சுன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்காது. நீங்க எடுக்கிற மாங்காயில தோல் கசப்பா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தோல் எடுத்துருங்க. நான் வந்து இதுல தோல் எடுக்க போறதில்ல, தோலோட தான் செய்ய போறேன். இப்ப இது கேரட் துருவுறதுல அப்படியே துருவிக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கிறதா துருவுங்க. ரொம்ப சின்னதா இருக்கிறதுல துருவுனீங்கன்னா கொல கொலன்னு போயிடும் நம்ம வதக்கும் போது. இதே மாதிரி எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாங்க. பாருங்க எல்லா மாங்காயும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். சோ இப்ப மாங்காய் சாதத்துக்கு நம்ம தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். வாங்க இப்ப எப்படி மாங்காய் சாதம் செய்யறதுங்கிறதும் பார்த்துடலாம். மாங்காய் சாதம் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் விடுறேன். நீங்க நார்மலா எந்த எண்ணெயில சமைப்பீங்களோ அதுலயும் செய்யலாம். இதோடையே கடுகும் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மாங்காய் சாதம் தேங்காய் எண்ணெயில செஞ்சு பாருங்க, ரொம்ப சுவையா இருக்கும். கடுகு பொரியுது. இதோடையே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம். 1 கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பணர் ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். எல்லாமே பாதி செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நான் எங்கெல்லாம் காரம் போடணும் ப்ளீஸ் அங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே மசாலாவிலையும் மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். பாருங்க எல்லாம் நல்லா செவந்துச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். இப்போ இதோடையே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்சிருச்சுங்க. நீ தேவையான பொருட்கள்லாம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா பொடியும் போட்டுக்கலாம். இதோடையே 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், அதை அப்படியே உடச்சி போட்டுறேன். நீங்கள் கீறி போட்டிங்கன்னா காரம் அதிகமாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி உடச்சி போட்டிங்கன்னா காரம் கம்மியாக வரும், இந்த மிளகாயில் இருக்கிற வாசனை மட்டும் வெளியில் வரும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலர் கொடுங்க. 2 நிமிஷம் இந்த மசாலா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாம். A few minutes later. மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் பெருங்காய் பொடி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தூள் உப்பும் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம துருவி வச்ச மாங்காய் இதிலே போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரிக்கோங்க. அடுப்பணல் கம்மியாகவே வச்சுக்கோங்க. மாங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, அப்போ தான் நமக்கு சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். பாருங்கள் 2 நிமிஷமாக எல்லாத்தையும் வதக்கினேன்.
ஸோ இந்த அளவுக்கு மாங்காய் போட்டதுக்கு அப்புறம் வதக்கினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, மாங்காய் சாதம் இனிமே கலர வேண்டியதுதான். இதை ஆற வச்சும் செய்யலாம், சூடாகவும் செய்யலாம். ஸோ நான் வந்து இப்போ சூடாக இருக்கும் போதே கலர போகிறேன். இப்போ ஆற வச்ச சாதத்தை எடுத்து இன்னொரு வாட்டி நல்லா கலரி கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு கலரி கொடுத்தா போதுங்க, இனிமேல் நம்ம சாதத்தையும் கொட்டி கலரிடலாம். நான் வதக்கின இந்த எல்லா மசாலாவும் 1/4 கிலோ சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும், அதனால நான் எல்லா சாதத்தையும் இதிலே போடுறேன். சப்போஸ் நீங்கள் மசாலா அதிகமாக செஞ்சீங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு எப்போ வேணுமோ அப்போ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது விருப்பப்பட்டால் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, இது மேலேயே போட்டுக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் நிறைய எடுத்துக்கோங்க, அதுவும் இது மேலே தூக்கிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலருங்க. நீங்கள் சூடாக சாப்பிட்ணுன்னா அடுப்பணல் கம்மியாக வச்சுட்டு அப்படியே மெல்ல கலரலாம். ஆனால் லஞ்ச் பாக்ஸில் போடும்போது மட்டும் நல்லா ஆற வச்சு போடுங்க, அப்போ தான் வேர்த்து போகாமல் இருக்கும். இப்போ நான் செஞ்ச இதே ஸ்டைல்லையே நீங்கள் லெமன் சாதமும் செய்யலாம். மாங்காய்க்கு பதில நம்ம லெமன் ஜூஸ் விடணும். ஸோ இப்படி நல்லா கலரி கொடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. ஸோ இந்த அளவுக்கு கலரி கொடுத்தா போதும், அவ்வளோதாங்க. சூப்பராக மணக்க மணக்க நம்ம மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தாலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க. நான் மாங்காய் வந்து மேலே ஒரு ஷோக்கு தான் வச்சுருக்கேன். ஸோ விருப்பப்பட்டால் இந்த மாதிரி செய்யுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ இதுக்கு மெயினாக டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச மசாலா. ஸோ எப்பயும் செய்கிற மாதிரியே செய்யாமல் இன்றைக்கி நான் என்னென்ன பொருட்கள் போட்டனோ அந்த பொருட்களை போட்டு செய்யுங்க, ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். மாங்காய் வந்து பழுத்து இருக்கக்கூடாது, நல்லா பச்சைக்காயாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் மாங்காயை தோலோடு போட்டு செஞ்சால் தான் நல்லா அந்த மாங்காயிலேருந்து ஃப்ளேவர் வரும். அந்த மாங்காய்க்குரிய வாசமே அந்த தோலில் தான் இருக்குது. ஸோ அப்போ இன்னும் டேஸ்டாகவும் இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகணுன்னா சாதம் ரொம்ப விதையாட்டாக இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும். இங்கே பாருங்க, இப்படி மஸ்ட் அப்படியே மையணும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும் சாதமும். ஸோ வீடியோவில் நான் என்ன அளவு குறிப்பு சொன்னனோ ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். ஓ மை காட், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மாங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கலர்னீங்கன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட் ஆகிடும். ஸோ நான் சொன்ன அளவுகளை மட்டும் நான் ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் நான் எப்பயுமே சொல்லுவேன். இன்றைக்கி நம்ம பழுத்த மிளகாய் போட்டிருக்கோம், அதுக்குரிய சுவையும் தெரியுது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இதே மாதிரியே செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையில் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபேஸ்புக்லேயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது, ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் சீ யூ, பை பை, லவ் யூ ஆல்.